ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் ரவா இட்லி எப்படி செய்யலான்றது தான் அங்கே பார்க்க போகிறோம். இந்த இட்லி ஜஸ்ட் 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மற்ற இட்லி மாதிரி இதை அரிசியை ஊற போட்டு அரைச்சி புளிக்க வச்சு அந்த மாதிரி ப்ரொசீஜர் எதுவுமே இதில் கிடையாது. இது ஒரு சுவையான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இந்த ரவா இட்லிக்கு கார சட்னி சாம்பார் ஒரு சூப்பர் காம்பினேஷன். நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய குவான்டிட்டியில் ஒரு 8 இட்லி செஞ்சிடலாங்க. ஒர்க்கிங் விமனுக்கு இது ஒரு சூப்பர்பான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். இந்த இட்லி நான் செய்யும் போது சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப மிருதுவாக பஞ்சு போல் உங்களுக்கு ரவா இட்லி ரெடி ஆகிடும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடாக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக வறுப்பட்ட உடனே நம்ம இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதையும் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதில் சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு பிடிக்காதவங்க விட்டுடலாம். இப்போ 1 கப் அளவு ரவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவை நல்ல மணம் வரது வர வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரவை வந்து கரிஞ்சிடக்கூடாது, நல்ல மணல் போல் அழகாக வறுப்பட்டு வரணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் இந்த வறுத்த ரவையை எடுத்து வச்சுட்டு அதை நல்லா கூல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆறணும். இப்போ ஆறின ரவையில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/4 கப்பு நல்லா புளித்த தயிரை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தயிர் ரவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு திக்கான மாஸ் தான் கிடைக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி திக்காக கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம தயிர் எடுத்த அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வரும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் அந்த மாவு லூசன் ஆகி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1-5 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். அது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மாவு கொஞ்சம் இலகி வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-5 மினிட்ஸ் அப்படியே செட்டில் ஆக விடணும். 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம செட்டில் பண்ண விடக்கூடாது, ஏன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் நீர்த்து போயிடும். அதனால் 5 மினிட்ஸ் செட்டில் பண்ண விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது, நல்லா கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகிருக்குது. இந்த மாவில் நம்ம கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவை இட்லி தட்டில் ஊற்றிடலாங்க. அதுக்கு முன்னாடி இட்லி தட்டை கொஞ்சம் ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி ரவா இட்லி ஊற்றுறதுக்குள்ளே மாவு. அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவா இட்லி கொஞ்சம் கல் மாதிரி வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த தட்டில் இந்த இட்லி மாவை ஊற்றிடலாம். எல்லா தட்டிலையும் ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே நான் வந்து இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்ட்ல இட்லி தட்டை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடிட்டு 1-6 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர்பான நம்மளோட ரவா இட்லி தயாராச்சுங்க. இந்த ரவா இட்லி சுட சுட நம்ம சர்வ் பண்ணணும். இதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி கார சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தி குக்கிங், ஹெல்தி ஈட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.